ஆக்சிஜன் பற்றாக்குறை தேவை குறித்து ஆய்வு செய்ய தனி குழு அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தொழில்துறை செயலாளர் முருகானந்தம் தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் ஷெலினா இணைந்துள்ளார். ஷெலினா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஷெலினா கிருத்திகா, தமிழகத்தில் கொரோனா பாதிப்பின் இரண்டாம் அலையானது அதிதீவிரமாக பரவி வரக்கூடிய சூழலில் தமிழகத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை, அதே போல படுக்கைகள் பற்றாக்குறையானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரக்கூடிய சூழலில் அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையை தீர்ப்பதற்காக தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தற்போது அதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறையை தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு குழு ஒன்றை அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவ ஆக்சிஜன் பரிந்துரைக்கான குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு வந்து தொழில்துறை செயலாளர் முருகானந்தம் தலைமையில் இந்த தனி குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவின் மூலம் ஆக்சிஜன் தேவையை எப்படி உற்பத்தி செய்வது, அதே போல தேவைப்படும் மருத்துவ ஆக்சிஜனை தமிழகத்திற்கு எப்படி கொண்டு வருவது, அனைத்து மாவட்டங்களிலும் எந்தெந்த இடங்களுக்கு அதிக தேவை ஏற்படும், அதே போல அந்த தேவைகளுக்கு எப்படி வந்து ஆக்சிஜன் வசதியை கொண்டு செல்வது என்பது குறித்தான ஆலோசனையானது மேற்கொள்வதற்காக இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மு க ஸ்டாலின் வந்து வார் ரூம் ஒன்றை அமைச்சிருந்தார். அந்த வார் ரூம் மூலம் எந்தெந்த இடங்களில் ஆக்சிஜன் தேவையானது இருக்கும், அதே போல எந்த இடத்தில் உற்பத்தியானது அதிக அளவில் இருக்கிறது என்பது குறித்தான முடிவுகளை எடுப்பதற்காக இந்த வார் ரூம் ஒன்றை உருவாக்கினார். அந்த வார் ரூமில் தினமும் எத்தனை ஆக்சிஜன் வந்து தேவை இருக்கிறது, அதே போல எந்த இடத்தில் உற்பத்தியானது இருக்கிறது என்பது குறித்தான அனைத்து தகவல்களையும் அந்த வார் ரூம் மூலம் பெறப்படலாம் என்பது குறித்தான ஏற்கனவே வந்து அறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த மருத்துவ ஆக்சிஜன் பரிந்துரை குழுவானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொழில்துறை செயலாளர் முருகானந்தம் தலைமையில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த குழு தலைமையில் செயல்படக்கூடியவர்கள் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், அதே போல சுகாதாரத்துறை சிறப்பு அதிகாரிகள் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பிறகு தற்போது இந்த முடிவை வந்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இன்று காலை பியூஷ் கோயல் வந்து ஒரு திட்டத்தை தெரிவித்திருந்தார். அதன்படி 80 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் இது வந்து தற்போது தமிழகத்திற்கு வந்து கொண்டிருப்பதாகவும் அது இன்று மாலை அல்லது நாளை காலை வந்து தமிழகத்திற்கு வந்து சேரும் எனவும் அறிவித்திருந்தார். அதே போல அதன்படி இந்த 80 மெட்ரிக் டன் வந்து ஆக்சிஜன் வந்து வந்து கொண்டிருக்கும் சூழலில் தற்போது குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு அதாவது இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கும் தற்பொழுது எங்கெங்கு வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து தேவைப்படுகிறது, அதே போல ஆக்சிஜன் உற்பத்தியை எந்த இடத்தில் அதிகரிக்கிறது என்பது குறித்தான அனைத்து முடிவுகளும் இந்த குழுவானது எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அனைத்து மருத்துவமனைகள் அதாவது தமிழகத்தில் சென்னையை பொறுத்தவரை 5 முக்கிய மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறையானது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்று காலை முதலே வந்து தொடர்ச்சியாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் படுக்கை வசதி இல்லாமல் மருத்துவர்கள் நோயாளிகளை அதாவது ஆக்சிஜன் கொண்ட வசதி கொண்ட ஆம்புலன்ஸிலேயே வைத்து நோயாளிகளை சிகிச்சை அளிக்கக்கூடிய நம்ம காட்சிகள் நம்ம பார்த்தோம். அதே போல அனைத்து மருத்துவமனைகளிலுமே இந்த ஆக்சிஜன் படுக்கை வசதியானது பற்றாக்குறையாகவே இருந்து வருகிறது. இதனை எப்படி அதிகரிப்பது என்பது குறித்தான ஆலோசனையானதும் இந்த குழு மூலம் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஆக்சிஜன் படுக்கை வசதிகளை அதிகரிப்பது என்பது குறித்தான ஆலோசனையானது நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.